ஹாய் ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் காமிக் கேப்டன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் த மாஸ்டர் ஆஃப் கும்ஃபு அதாவது மார்வலோட ஷாங்ச்சியோட ஆரிஜின் பார்த்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க் கீழே தானே, போய் செக் பண்ணுங்கள், பார்க்காதவங்களான்னு பார்த்துங்க. ஸோ அந்த வீடியோ சொல்லியிருந்தோம், இந்த சண்டே போய் படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே படம் பார்த்துட்டேன். ரிவ்யூ தான் இந்த வீடியோ போட போகிறோம். மேபி கொஞ்சம் சின்ன வீடியோவே போடலான்னு நினச்சேன், எனக்கு அவ்வளோக்காலாம் ரிவ்யூ பண்ண தெரியாதுங்க. ஒரு ஃபேனாக அந்த படம் எப்படி இருந்துச்சு அவ்வளோதான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்வல் படம் மாதிரியே ஃபீல் ஆகாதுங்க, சத்தியமாக சொல்கிறேன். ஒரு ஃப்ரெஷ்ஷான படமாக தோணும். மார்வலில் இது மாதிரி ஒரு படம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் மார்வலில் பார்த்த எல்லா படமுமே ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ஃபேண்டசி படம் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். ஸோ அது இதை ஒரு மார்வலோட படத்துக்கு கிடைச்ச ஒரு ப்ளஸ்ன்னே சொல்லலாம். அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே கொரியோகிராஃபியும் பண்ணியிருக்காங்க. அந்த மியூசிக் அது எல்லாமே சூப்பராகவே இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கரெக்டாக செட் ஆகிருக்கு. கேஸ்டிங் பக்காவாக இருக்குது. ஷாங்ச்சி ஆஷ்மியூலு செம்மையாகவே செட் ஆகிருக்காரு, சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காரு. அப்படியே ஷாங்ச்சியாகவே வாழ்ந்துட்டார் போல், செம்மையாக இருக்கும் பார்க்க. ஸ்க்ரீனில் ஷாங்ச்சி எப்படி காட்டணுமோ அப்படி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது படத்தோட ஃபைட் சீன்ஸ். படத்தில் ஃபைட் சீன் தாங்க முக்கியமே. படத்தில் ஏகப்பட்ட ஃபைட் சீன் வருது, அதுக்குன்னு ஃபைட் சீனோடையே போகாமல் கதையும் நிறைய சொல்கிறாங்க. படத்தோட கதை ஃபைட் சீனோடய சேர்ந்து ட்ராவல் ஆகுது. படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் எத்தனை தடவை வேணாலும். 100% ரீவாச்சபிள்ங்க படம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஸ்க்ரீன் டைம் கரெக்டாக பக்காவாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேரக்டருக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் ஒதுக்கணுமோ அது மாதிரி ஒதுக்கியிருக்காங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. அதுவும் அந்த டிராகன் சீன்லாம் ரொம்பவே மாசாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு மைனஸாக இருந்ததுமே அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்வல் ஃபேன்ஸ் ஏதாவது மார்வல் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம், கண்டிப்பாக பிடிக்கும் ரொம்பவே. திடீர்னு இந்த அவெஞ்சர்ஸ் என் கேமுக்கு அப்புறம் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் படம்லாம் பார்த்துருப்பாங்க. மார்வல் படம் அப்படின்னா இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு வச்சவங்களுக்கு இந்த படம் ஒரு ஏமாற்றுறது தான் கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சைனீஸ் ஃபேண்டசி படம் மாதிரி எடுத்திருப்பாங்க, அதனாலேயே ஒரு சில பேருக்கு பிடிக்காமலும் இருந்திருக்கலாம். அப்புறம் ட்ரெய்லரில் ரொம்ப பெருசாக காமிச்சிருந்த அந்த அபாமினேஷன் விசஸ் வாங் ஃபைட் ரொம்பவே மொக்கையாக அமைஞ்சிச்சு. ஒரு நிமிஷம் வந்திருக்கும் அந்த ஃபைட்டு, நல்லா தான் இருந்துச்சு பட் ரொம்ப கம்மியாக முடிச்சிட்டாங்க. அபாமினேஷன் என்ன கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். இந்த படத்துக்கு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு படம். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எனக்கு ரிவ்யூ பண்ண ரொம்ப தெரியாதுங்க, நான் ஒரு ஃபேனாக தான் அந்த படத்தை பற்றி சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு ஃபேனாக பார்க்குறப்ப எனக்கு மைனஸ் எதுவும் தோணலை, படம் சூப்பராகவே இருந்துச்சு. மார்வலில் ஒரு ஆரிஜின் ஸ்டோரியை சூப்பராக சொல்லியிருக்காங்க ஒரு மூவியாக. அஸ் அ ஃபேனாக இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம், கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். பார்த்தவங்க படத்தை ஸ்பாயில் பண்ணாதீங்க எங்கேயுமே, கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், படம் சூப்பராக இருக்கும். இந்த படத்துக்கு என்னோடய ஸ்டார் ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாருங்க, கண்டிப்பாக 5 ஸ்டார் கொடுப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த படம். இப்போ நீங்கள் தேட்டருக்கு ஃபேமிலியோட போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ ஃபேமிலி கண்டிப்பாக இப்போ போய் பாருங்கள். படத்தில் எந்த வித மைனஸும் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். பார்த்தவங்க எங்கேயும் ஸ்பாயில் பண்ணாதீங்க. ஓகே, இதுதான் ஒரு ஷார்ட்டான ஷாங்ச்சி ரிவ்யூ. இந்த வீடியோ முடிச்சுக்கோம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.